ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 4 அக்டோபர் 2021. வஹ ஆத்ம ஜானி பி ஜிஸ்மானி, அல்பகால் கி தபஸ்யா சே அல்பகால் கி சித்தி பிராப்த கர் லேதே ஹே. பாபா சொல்றாரு, உலகத்துல ஆத்ம ஞானம் தெரிஞ்சவங்க, ஆத்மாங்கிறது பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி இருக்காங்களாம், அவங்களுக்கு அற்பகாலத்தினுடைய வெற்றி கிடைச்சிடுறதுன்னு சொல்றார். வெறும் ஆத்மாங்கிறத மட்டும் தெரிஞ்சிருக்காங்க, அது கூட முழுமையான முறையில தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆத்மாவுக்குள்ள மனம் இருக்கு, புத்தி இருக்கு, சமஸ்காரம் இருக்குது. இதெல்லாம் பாபா நமக்கு எவ்வளவு அழகா முழு விளக்கத்தோட சொல்லி கொடுக்குறார். ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்ம ஞானியா இருக்கிறவங்க ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா, தற்சமயத்துக்கான வெற்றியை அடைஞ்சிடுறாங்க. அது எப்படி அடைகிறாங்க, அற்பகால தபஸ்யா மூலமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்குதுன்னு பாபா சொல்றார். ஆப் ருஹானி தபஸ்வி பரமாத்ம ஜானி ஹோ தோ ஆப்கா சங்கல்ப் ஆப்கோ விஜய் ரத்தன் பனாதேகா. நீங்களும் ஆன்மீக தபஸ்வி பரமாத்ம ஞானி ஆவீர்கள். ஆன்மீக தபஸ்வி ஆத்மாக்கள் பரமாத்ம ஞானி ஆவீர்கள், பரமாத்மாவை பற்றிய ஞானம் அறிந்தவர்கள். எனவே உங்களுடைய சங்கல்பம் உங்களை வெற்றி ரத்தினமாக ஆக்கிவிடும். நம்முடைய சங்கல்ப சக்தியை நம்மளை என்ன பண்ணுமா, வெற்றி ரத்தினமாக ஆக்கிடும். சங்கல்பம் எல்லாம் சித்தியா ஆகும், நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்ம பரமாத்மாவையும் கூடுதலாக தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதுவும் சரியான முறையில் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அறகுறையா தெரிஞ்சு வச்சிருக்கிறதோ, தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற பேர்ல தப்பும் தவறுமா, ஆத்மானா என்னமோ, அது இங்கே இருக்கு அது இங்கே இருக்கு அப்படின்ட்டு சில பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்றாங்க இல்லையா உலகத்துல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆத்மானா என்னன்னு சரிவர தெரியும். பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, அவரை பத்தியும் அவராலேயே சொல்லப்பட்ட சத்தியமான ஞானத்தை நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அப்பேற்பட்ட ஆன்மீக தபஸ்வி ஆத்மாக்கள் நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பமும் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அநேக பிரகார் கே விகன் ஐசே சமாப்தோ ஜாயங்கே ஜெசே குச்சு தாஹி நஹி, மாயா கே விக்னோ கா நாம் நிஷான் பி நஹி ரஹேகா. நம்முடைய சங்கல்பங்கள் அந்த அளவுக்கு சக்தி நிறைந்ததா இருக்கிற காரணத்தினால பலவிதமான தடங்கல்கள் வந்தாலும் கூட, அந்த மாதிரி ஒண்ணு வந்துதா என்ன, அப்படி ஒரு பிரச்சனை இருந்துதா என்ன அப்படின்னு இல்லாத, அதாவது அது இருந்த இடமே தெரியாத அளவுக்கு பிரச்சனை அல்லது தடங்கள் வந்தது தெரியாத அளவுக்கு மாயமா மறைஞ்சு போயிடும். எதனால மறைஞ்சு போயிடும், பரமாத்ம ஞானி ஆத்மாக்களான நம்முடைய சங்கல்பம் நம்முடைய நினைவினுடைய சக்தி மூலமா அந்த மாயையெல்லாம் அழிஞ்சிடும். பிறகு பாபா என்ன சொல்றார், மாயையினுடைய தடங்கல்கள் பெயர் அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு அது எல்லாமே அழிஞ்சே போயிடும். நம்முடைய பரமாத்ம ஞானத்துக்கும் நம்முடைய தபஸ்யாவுக்கும் அந்த அளவுக்கு பவர் இருக்கு, வலிமை இருக்கு. அதனால நம்ம இந்த ரொம்ப உயர்ந்த ஸ்வமானத்துல இன்னைக்கு நாம இருப்போம். பாபா நம்மளை என்னன்னு கூப்பிட்டாரு, ருஹானி தபஸ்வி பரமாத்ம ஞானி, ஆன்மீக தபஸ்வி மற்றும் பரமாத்ம ஞானி ஆத்மாக்கள். இந்த ஒரு ஸ்வமானத்துல நாம இருக்கலாம். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.